The Five Boons of Life, Mark Twain. ஒரு நாள் காலை தேவதை ஒன்று வந்தது. கையில் ஒரு கூடை வைத்திருந்தது. உனக்கான பரிசுகள் இந்த கூடையில் உள்ளது, ஆனால் ஏதேனும் ஒன்றை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றது. புகழ், காதல், செல்வம், மகிழ்ச்சி, மரணம் என்ற 5 பரிசுகள் இருந்தன. யோசிக்க என்ன இருக்கிறது? அவன் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்தான். உலகத்தில் இளைஞர்கள் விரும்பும் அனைத்து ஆடம்பரங்களையும் மகிழ்ச்சியோடு அனுபவித்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைந்தான். மகிழ்ச்சி குறுகிய காலம் மட்டுமே இருந்தது. இறுதியாக கூறினான், இத்தனை வருடங்களை வீணடித்து விட்டேன். இப்போது மட்டும் அதே போன்றதொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பேன் என்று கூறினான். அந்த தேவதை அவன் முன் தோன்றி, மீதம் 4 பரிசுகள் மட்டுமே உள்ளன. ஞாபகத்தில் வைத்துக்கொள், காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போது மதிப்புமிக்க ஒரு பரிசை தேர்ந்தெடு என்றது. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு அவன் காதலை தேர்ந்தெடுத்தான். அந்த தேவதை அவனுக்காக சிந்திய கண்ணீரை கண்டுகொள்ளவே இல்லை அவன். பல பல வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு சவப்பெட்டியின் அருகே அமர்ந்து அழுது கொண்டு தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான். ஒருத்தொருத்தராக அனைவரும் சென்று விட்டார்கள். இதோ எனது அன்பான இவளும் போய்விட்டாள். ஒவ்வொரு காதலுக்கு பின்பும் நான் செலவிட்ட துக்கமான நேரங்களே அதிகம். அப்படி ஒரு வரத்தை தேர்ந்தெடுத்த என்னை நானே சபிக்கிறேன் என்று அழுது கொண்டிருந்தான். மீண்டும் தேர்ந்தெடு என்று கூறியபடியே தேவதை தோன்றியது. இத்தனை வருடங்களின் படிப்பினையால் நீ ஞானம் பெற்றிருப்பாய். இப்போதாவது மதிப்புடைய ஒன்றை தேர்ந்தெடு. பலமான யோசனைக்கு பின் புகழை தேர்ந்தெடுத்தான். தேவதை பெருமூச்சு விட்டபடியே அவனை விட்டு விலகியது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் மாலை அவனுக்கு பின்னால் வந்து நின்றது. தனிமையில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன யோசிக்கிறான் என்று தேவதைக்கு தெரியும். எனது பெயர் உலகெங்கும் புகழ் பெற்றது. அனைவரும் என்னை புகழ்ந்தனர். ஆனால் அனைத்தும் சிறிது காலமே. புகழுக்கு பின்னால் பொறாமை, வெறுப்பு, கோபம், இறுதியாக இரக்கம். அதுதான் புகழின் முடிவுக்கான தொடக்கம். மீண்டும் தேர்ந்தெடு என்றது தேவதை. 2 பரிசுகள் மட்டுமே மீதம் உள்ளன. முன்னரே கூறியபடி விலை மதிப்பான ஒன்றை தேர்ந்தெடு என்றது. செல்வம், அது இருந்தால் எதையும் வாங்கலாம். அனைத்து சுகம் ஆடம்பரங்களையும் வாங்கலாம். அனைவரும் மதிப்பார்கள். இது தெரியாமல் தவறானதை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று செல்வத்தை தேர்ந்தெடுத்தான். பல நாட்களுக்கு பிறகு வலி, துக்கம், அசிங்கம், வறுமை இவற்றின் மாறுவேடமே பணக்காரத்தனம் என்று உணர்ந்தான். அந்த தேவதை அப்போதே சொன்னது, என்னிடம் மதிப்புமிக்க 4 பரிசுகள் உள்ளது, ஆனால் மதிப்பற்றது ஒன்றுதான் உள்ளது என்று நினைக்கும் போதே தேவதை வந்தது. மறுபடியும் 4 பரிசுகள் கொண்டு வந்துள்ளேன். எனக்கு இப்போது மரணம்தான் வேண்டும் என்றான். இல்லை, இப்போதுதான் ஒரு தாயின் அன்பான செல்ல மகனுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். அது ஒன்றும் அறியாதது. என்னை தேர்ந்தெடுக்க கூறியது. நீதான் என்னை தேர்ந்தெடுக்க சொல்லவே இல்லையே. ஐயோ, அப்படி என்றால் எனக்கு என்னதான் வைத்திருக்கிறாய் என்றான். அதற்கு, நீ இன்னுமே தகுதி பெறாத முதுமையின் அவமானத்தை தான் வைத்திருக்கிறேன் என்றது அந்த தேவதை. நன்றி.